நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமான குழுமத்தில் வணக்கம். நம்ம வெளியே பார்க்க போகிறது ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் இன்றைக்கி மார்னிங் நடந்தது. ஸோ முதல் ஷிஃப்ட்டில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத தமிழில் பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே நம்ம வெப்சைட் அதிகமான டீம் .com அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் ரயில்வே அப்படின்ற மெனுவில் ஆர்ஆர்பி குரூப் டி இந்த மெனுவுக்குள்ள எல்லா டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த பேஜுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வகையான தகவல்கள், ஜாப் நோட்டிஃபிகேஷன், அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே உங்களோட இமெயில் ஐடிக்கு உடனுக்குடன் சார். இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். லேசான வாயு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹீலியம். சரிங்களா, மிகவும் லேசான வாயு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம். அடுத்து அணு எண் அடிப்படையில் தனிமங்களை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி மோஸ்லி. சரிங்களா, ஸோ இந்த கேள்வியை நம்ம ஏற்கனவே வீடியோஸில் பார்த்துருக்கோம். அடுத்து யுவேந்திரா சஹால், இவர் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கிரிக்கெட்டோட தொடர்புடையவர். சரிங்களா, இவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அவர் எந்த துறையை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கிரிக்கெட்டோட தொடர்புடையவர். அடுத்த கேள்வி, சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது யார் கொடுத்துருக்காங்க, 2017 யார் கொடுத்தாங்க, 2018 யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2017 அமீர்கான் கொடுத்துருக்காங்க, 2018 இர்ஃபான் கானுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, பிரவாசி பாரதியா அப்படின்ற நாள் எந்த தினம் அப்படின்னு கேட்டாங்க. பிரவாசி பாரதியா அப்படின்ற நாள் எந்த டேட்டில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க, January 9. சரிங்களா, அடுத்து பயாலஜி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு இது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம மனித உடம்புல மிகப்பெரிய எலும்பு இது அப்படின்னு கேட்டிருக்காங்க, தொடை எலும்பு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து சவுதி அரேபியாவில் அதிவேக ரயிலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க, மிக வேகமாக செல்லக்கூடிய ரயிலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க, ஹார்மைன். சரிங்களா, ஹார்மைன் அப்படின்ற ரயில் தான் சவுதி அரேபியாவில் மிக வேகமாக செல்லக்கூடிய ரயில். அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடின் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, CaOH2. சரிங்களா, கால்சியம் ஹைட்ராக்சைடோட வாய்ப்பாடும் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, Under-19 கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற நாடு எது, எத்தனை முறை கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா தான் வின் பண்ணியிருக்கு, 4 முறை இந்த கோப்பையை வின் பண்ணியிருக்கு. சரிங்களா, Under-19 கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற நாடு இந்தியா, எத்தனை டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 முறை. அடுத்து நைனிடால் ஏரி எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஏரி தான் நைனிடால் ஏரி. ஜார்க்கண்டோட முதல்வர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ரகுபர் தாஸ். ஜார்க்கண்டோட முதல்வர் ரகுபர் தாஸ். அடுத்த கேள்வி, மொராதாபாத் ஸ்மார்ட் நகரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் சிட்டி தான் மொராதாபாத். அடுத்த கேள்வி, டிம் சவுதி எந்த நாட்டை சார்ந்தவர், கிரிக்கெட்டராக இருக்கக்கூடிய டிம் சவுதி எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கிரிக்கெட்டர் தான் டிம் சவுதி. அடுத்து விசையின் அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, நியூட்டன். சரிங்களா, விசையின் அழகு நியூட்டன். அடுத்த கேள்வி, மிஸ் இந்தியா பற்றிய ஒரு கேள்வி, 2018 ஃபெமினா மிஸ் இந்தியா இதோட வெற்றியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அனுகிரீத்வாஸ் தான் இதோட வெற்றியாளர், இவங்க வந்து திருச்சியை சார்ந்தவர். அடுத்த கேள்வி, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹோல்கா நதி. சரிங்களா, ஹோல்கா நதி தான் மிக நீளமான நதி, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான நதி ஹோல்கா நதி. அடுத்த கேள்வி, கேலோ இண்டியன் கேம்ஸில் முதலிடத்தை பிடித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹரியானா. சரிங்களா, கேலோ இண்டியன் கேம்ஸில் முதலிடத்தை பிடித்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மற்ற ஷிஃப்டில் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே போல் இங்கே நிறைய லிங்க் கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஆர்ஆர்பி குரூப் டி சம்மந்தமான நிறைய லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்க்ஸும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் சம்மந்தமாக நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை சார்ந்த லிங்க் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம், இந்த லிங்க்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதே போல் மாடல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே எடுக்கிறதா அதற்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மாடல் டெஸ்ட் எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம், நன்றி, வணக்கம். இது வரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே கூடிய ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எப்போல்லாம் புது வீடியோ வரும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.